கடவுள் நல்லவங்கள தான் ரொம்ப சோதிப்பானோ? அபிய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான்ல. நானும் அபிய ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன். பங்கு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்பெல்லாம் அபி என்ன சஞ்சீவ் புருஷன் கூப்பிட்டா கூட எனக்கு கோபமே வரமாட்டேதுல. கொஞ்ச நாளாவே ஏதோ ஒரு விஷயம் என்ன அபி பக்கம் இழுக்குதுல. எனக்கு அவ நடப்பாவே இருக்கு. இப்படி எல்லாம் ஏன் எனக்கு இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அபிய நினைச்சாலே உள்ளுக்குள்ள ஏதோ ஃபீல் ஆவே இருக்கு. என் மாமா மாறிட்டாரு. என் மாமாக்கு அபிய கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. முத்தழகு, அப்படி உன்னோட அசால்ட் தனத்தை அவளுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டா அவ்வளவுதான். ராசாத்தி வசந்த் கல்யாணத்தை சாதகமா வச்சுக்கிட்டு அபி சஞ்சீவ் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா. இதுக்கு மேலயும் நீ உஷாரா இல்லன்னா ஓ மாமா உனக்கு இல்ல முத்தழகு. முத்தழகு, நான் உனக்கு தெரியாத இன்னொரு விஷயம் சொல்லட்டா. அபி வீட்டுல இருந்த சாமி சிலை காணாம போனப்போ அத கண்டுபிடிச்சு கொடுத்து அந்த அபிய காப்பாத்தினது, குழந்தை காணாம போனப்போ அந்த குழந்தைய திரும்ப காப்பாத்தி கொண்டு வந்து ஊர்ல சேர்த்து அபிய காப்பாத்தினது, இது எல்லாமே பண்ணது யார் தெரியுமா? உன் மாமா தான். உன் மாமன மயக்கி உனக்கே தெரியாம இவ்ளோ விஷயத்த பண்ண வச்ச அந்த அபியால உன் மாமாவை யூஸ் பண்ணி உனக்கும் உன் மாமாவுக்கும் நடக்க இருக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்துறது அவளுக்கு ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல. இதுக்கப்புறமும் நீ முழிச்சுக்கலனா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை முழுக்க நீ தூங்கிக்கிட்டேதான் இருக்கணும் முத்தழகு. உன் மாமா அந்த அபி கூட சேர்ந்து போய்கிட்டே இருப்பாரு. இப்பெல்லாம் அபி என்ன சஞ்சீவ் புருஷன் கூப்பிட்டா கூட எனக்கு கோபமே வரமாட்டேதுல. கொஞ்ச நாளா ஏதோ ஒரு விஷயம் என் அபி பக்கம் இழுக்குது பங்கு. எனக்கு அவ நடப்பாவே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போனா மாமா என்னை விட்டு போயிடுவாரோ? ஸ்ரீஜா சொன்ன மாதிரி மாமா என்னை கல்யாணம் கட்டிக்க மாட்டாரோ? பிறந்ததுல இருந்தே ஒரே ஒரு ஆசை கனவு மட்டும்தான் மாமா, அதுனா உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டு உன் கூட சந்தோஷமா வாழணும். நான் என் பெத்தவங்களை கூட நம்பல, உன்னை மட்டும்தான் மாமா என் உசுரு குசுரா நம்பின. ஆனா நீ என் நம்பிக்கைய சுக்கு நூறா உடைச்சிட்ட. எனக்கு தெரியாம அபிய போய் பாத்துட்டு வந்தியோ
அப்பவே எனக்கு உன் மேல இருந்த நம்பிக்கை செத்து போச்சு. நீ என்னை விட்டு பிரிஞ்சு இன்னொருத்தி கூட வாழ்றத பாக்குற தைரியம் எனக்கு இல்ல. நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால வாழ முடியாது மாமா. அதான் நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு மாமா. மாப்பிள்ள கூட வரலையா? இல்லம்மா, உன்ன ஒரு தடவை பாக்கணும் போல தோணுச்சு. வீட்ல எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க, அதான் யாரையும் எழுப்ப வேண்டான்னு நானே கிளம்பி வந்துட்டேன். அதுக்காக இந்த ராத்திரில தனியாவா வருவ? உனக்கு ரொம்ப தாண்டி தைரியம். முத்தழகு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? முகம்லாம் வாட்டமா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, மாமா வீட்ல இருந்து வந்த அசதிதான். சரி, உள்ள வா. யாரடி பாக்குற? இல்ல அப்பா. அவரா? உன் கல்யாண வேலையா டவுன் வரைக்கும் போயிருக்காரு, காலையிலதான் வருவாரு. இன்னைக்கு ராத்திரி தனியா தூங்கணுமே நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ வந்துட்ட. சரி வா, வந்து படுவா. இல்லம்மா, எனக்கு தூக்கம் வரல, நீ போய் படு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். அப்படியா, சரி. ஏ முத்தழகு, உனக்கு பிடிச்ச சேமியா பாயசம் பண்ண, உனக்குதான் பாயசம்னா ரொம்ப பிடிக்குமே. குடுக்க முடியலன்னு நினைச்சேன், நல்ல வேலை நீயே வந்துட்ட. பாயசம் சாப்பிடறியா? கொண்டு வரட்டுமா? சரி, நான் கொண்டு வர, நீ சாப்பிட்டே படு. சரியா? முத்தழகு, இந்தா பாயசம் சாப்பிடு.
ஏய், என்ன பாயசம் குடிக்காம கையிலே வச்சிருக்க? என்ன யோசிச்சிட்டு இருக்க? பாயசத்தை குடி. குடிக்கிறமா, நீ போய் படு. முத்தலகு, வீட்டுல அண்ணி மாப்பிள்ள எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? மாப்பிள்ள எப்படி? கல்யாண வேலையெல்லாம் இழுத்து போட்டு பாத்துட்டு இருக்காரா? ரொம்ப கஷ்டம்தான் இல்ல? மாப்பிளைய ரொம்ப அலைய வேணாம்னு சொல்லடி. கல்யாண நேரத்துல உடம்பு கிடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. மாப்பிள்ள கிட்ட கல்யாணம் முடியற வரைக்கும் வெளியில எங்கேயும் போய் தங்க வேணாம்னு சொல்லு. ராத்திரி எம்பிட்டு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லு. அம்மா, எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு, நான் போய் படுக்கறேன். சரி. இந்தாமா வச்சுக்கோ. ஏய், இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட குடுக்குற? நான் இருக்கும் போதே இதெல்லாம் குடுத்துடலாம் தாமா. என்னது, இருக்கும் போதா? என்னடி சொல்ற? இல்லம்மா, தூங்கும் போது இதெல்லாம் குத்தும், அதான் கழட்டி தர. காலையில குடு போட்டுக்கிறேன். இந்தாமா புடி. அம்மா, நீ அப்பாவை நல்லா பாத்துக்கோமா. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. இனி எப்பவுமே உங்களுக்கு நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான். ஏய், என்னடி ஏதோ எங்களை விட்டு போற மாதிரியே பேசுற? ஓ, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ள வீட்டுக்கு மருமகளா போறியே, அத மனசுல வச்சுக்கிட்டு சொல்றியா? முத்தழகு, நீ கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் நாங்க அடிக்கடி உன்னை வந்து பாத்துட்டு தான் இருப்போம். நீ ஒண்ணு கவலைப்படாத. சரிம்மா. சரி, நான் போறேம்மா. ஏய், குடிச்சிட்டு போடி. இல்லம்மா, நான் ரூம்ல போய் குடிச்சுக்கிறேன். சரி போ. என்னாச்சு இவளுக்கு? வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கா? மாமா, உன்னையே நம்பி இருந்த என்ன, நீ ஏமாத்திட்ட மாமா. நீ எப்படியும் அந்த அபி கூட போயிடுவேன். உன் மனசுல இப்ப அவளுக்கு தான் இடம் இருக்கு. உன்னை இன்னொருத்தி கிட்ட விட்டு கொடுத்துட்டு உன்னை நினைச்சுக்கிட்டே என்னாலலாம் வாழ முடியாது மாமா.
போற மாமா போற. நீ அபி கூட சந்தோஷமா இரு மாமா. கொஞ்ச நாளா ஏதோ ஒரு விஷயம் என் அபி பக்கம் இழுக்குது பங்கு. எனக்கு அவ நடப்பாவே இருக்கு. சரி பங்கு போய் தூங்கலாம். அப்ப போயிட்டு நான் காலைல வரேன். சரி பத்திரமா பாத்துப்போ. சரி. என்ன அம்மா மட்டும் தனியா படுத்திருக்காங்க? முத்தழகு அம்மா கூட தானே படுத்திருந்தா? எங்க போயிருப்பா? வீட்டுக்கு பின்பக்கம் ஏதாவது இருக்காளா? முத்தழகு முத்தழகு பின்பக்கத்திலையும் காணோம். எங்க போனா இவ? மா 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 என்னல பாண்டி? மா முத்தழகு எங்கம்மா? முத்தழகா? இங்க தானே படுத்திருந்தா. எங்க போனான்னு தெரியலையே. ஒருவேளை கொல்லப்பக்கர் காளான் போய் பாரு. மா எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டேம்மா, காணோம் அவள இல்லையா? எதுக்கும் வீட்டுக்கு வெளியில போய் பாரு. என்ன இது, எங்க போனா இவன் தெரியலையே. முத்தழகு என்ன சொல்ற மகள? ஆமாங்க, முத்தழக காணும். முத்தழக காணுமா? ஆமாங்க, என் பக்கத்துலதான் படுத்திருந்தா. எங்க போனான்னு தெரியலங்க. பாண்டி முத்தழக பாத்தியா? இல்லம்மா. டேய், அவ வீட்ல இல்லாத எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. பயப்படாதீங்கம்மா, இதான் எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பா. இல்லடா, அவ இன்னைக்கு கூட பேசும்போது ரொம்ப வருத்தமா இருந்தாடா. இன்னைக்கு அவ சொன்னா, நீங்க எல்லாரும் என்ன விட்டு தூரமா போறீங்க, அந்த அபிய என் இடத்துல வச்சு பாக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு. நான் ராசாத்திக்கு அந்த அபிய ஆரத்தி எடுக்க சொன்னத மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாடா. ஒருவேளை நம்ம மேல கோச்சுக்கிட்டு வேற எங்கேயும் கிளம்பி போயிருப்பாளா? கொஞ்சம் தலிக்கும்பா. எங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்னும் பயப்படாது மேல, நான் போய் அங்க எங்கேயாவது இருக்காலும் பாத்துட்டு வந்துறேன். சரிங்க. முத்தே எங்க போனாவ? முத்தே அம்மா சொல்ற மாதிரி எங்கேயாவது போயிருந்தா யாரு வீட்டுக்கு போயிருப்பா? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. எங்க போயிருப்பா இந்த ராத்திரி நேரத்துல? எங்க தேடுறதுன்னு தெரியலையே. டே பாண்டி, டே பாண்டி, டே பாண்டி, ரூம்ல பாத்தியாடா? பாண்டி, டே பாண்டி. அம்மா என்னம்மா, என்ன ஆச்சு? முத்தழக காணும்டி. முத்தழக காணுமா? ஆமாண்டி, எங்க போனானே தெரியல. அப்பா வேற வெளியில தேட போயிருக்காரு. பாண்டி இங்கிட்டு போனா. இங்கதான் இருக்கு.
எங்க போயிருப்பா? முத்தே, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், ஒரே ஒரு கனவு மட்டும்தான். அது நான் உன்னை கட்டிக்கிட்டு உன் கூட சந்தோஷமா வாழணும். நான் என்ன பெத்தவங்களை கூட நம்பல மாமா, உன்னை மட்டும்தான் உசுர குசுரா நம்பி இருந்தேன். ஆனா நீ என் நம்பிக்கைய சுக்கு நுர உடைச்சிட்ட.